இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் இரண்டு நாள் சிறப்பு முகாம் முதல் நாளில் இருநூறு பேருந்துகள் ஆய்வு புதுச்சேரியில் பணியில் இருந்த பெண் காவலரை மதுபோதையில் தாக்க முயற்சி சென்னை இளம்பெண் உட்பட மூன்று பேர் கைது போலி மதுபானத்தால் புதுச்சேரியின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை புதுச்சேரி உருளையன்பேட்டையில் விடுதியாக இயங்கிய அபார்ட்மெண்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம் அனுமதியின்றி செயல்பட்டதால் காவல்துறையினர் அதிரடி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் ஜூன் ஒன்றாம் தேதி துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரியில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பிராந்திய கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது சிறப்பு ஆய்வு முகாமில் அனைத்து கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் தொள்ளாயிரம் வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும் இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களை பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும் மீறினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நாள் இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் குடிபோதையில் பெண் காவலரை தாக்க முயற்சித்த சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து நிலையத்தில் காவலராக அர்ச்சனா என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் மே முப்பத்து ஒன்றாம் தேதி பாரதி பூங்கா நுழைவு வாயில் பகுதியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இரவு ஏழு மணியளவில் அங்கு ஒரு கார் வந்து நின்றபொழுது அந்த காரில் இருந்த ஒரு இளம்பெண் உட்பட மூன்று பேர் இருந்துள்ளனர் மேலும் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது உடனே அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் அர்ச்சனா அந்த காரில் இருந்தவர்களிடம் இந்த பகுதியில் காரை நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தி காரை அங்கிருந்து எடுக்குமாறும் தெரிவித்துள்ளார் அதற்கு காரில் இருந்த இளம்பெண் உட்பட மூன்று பேரும் அர்ச்சனாவிடம் காரை எடுக்க முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அவரை தாக்கவும் முயற்சித்து மிரட்டியதாகவும் தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் பெரிய கடை காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து காரில் இருந்த நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் காவல்துறையினரிடமும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த காரில் இருந்த பெண் உட்பட மூன்று வாலிபர்களையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதில் அவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னை திருமங்கலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் தேவராஜ் சஞ்சய் நித்யஸ்ரீ என்பது தெரியவந்தது அதையடுத்து அவர்கள் மூன்று பேரையும் பெரிய கடை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களுடன் இருந்த மற்றொரு வாலிபரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேதி பகுதியில் இருந்து போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலி மதுபானத்தால் புதுச்சேரியில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாகவும் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரியில் இருந்து கடத்தப்பட்ட போலி மதுபானங்களை தமிழக காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இடங்களில் போலி மதுபானங்கள் தயாரித்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதோடு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கும் இங்கிருந்து அனுப்புகின்றனர் இப்படி தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் மூலம் அரசுக்கு ஒரு ரூபாய் கூட கலால் வரியோ விற்பனை வரியோ பெறுவது இல்லை இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் மிகப்பெரிய அளவில் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் போலி மதுபானம் தயாரிப்பதில் அரசியல் பின்னணி அதிகம் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் இங்கு உள்ள கலால் துறை எந்தவிதமான குற்றங்கள் நடந்தாலும் அதை பற்றி ஆராய்வதே கிடையாது எனவும் அந்த வாகனத்தையும் அதனை ஓட்டி வந்த ஓட்டுநரை மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கின்றனர் ஆனால் முதலமைச்சரும் ஆளுநரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இந்த போலி மதுபானம் கடத்தல் தயாரித்தல் கஞ்சா விற்பனை போன்ற விவகாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஈடுபட்டு வருவதும் அதை புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி லோடு கணக்கில் தமிழக பகுதிக்கு கடத்தப்படுவதும் ஒரு அன்றாட நிகழ்வாக உள்ளது புதுச்சேரி உருளியின்பேட்டையில் அனுமதியின்றி செயல்பட்ட விடுதியாக இயங்கிய அபார்ட்மெண்டில் இருந்து சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றினர் சுற்றுலா தலமாக விளங்கி வரும் புதுச்சேரியில் தமிழகம் ஆந்திரா கேரளா பெங்களூரு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது பலர் சட்டவிரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அப்பார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்ல அந்த உள்ள மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர் இவர்கள் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த அந்த தெருவில் முகம் சுளிக்கும் வகையில் அரைகுறை ஆடை அணிவதோடு மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் பெண் மற்றும் ஆண் நண்பர்களுடன் வீதியில் கும்மாலம் அடைத்துள்ளனர் இதனை கண்ட அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அப்பார்ட்மெண்டை சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் இங்கு சுற்றுலா விடுதி நடத்த அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டுள்ளனர் விரைவில் அனுமதி பெற்று விடுவோம் என்று அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு போன் மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த உருளியன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்கியிருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்ய வைத்தனர் மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரையும் எச்சரித்தனர் மேலும் இதுபோன்று முறைகேடாக சட்டவிரோதமாக இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வெயிலின் தாக்கத்தால் மயங்கிய நாய்க்குட்டியை தாய் நாய் போராடி உயிர்ப்பித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் இன்ஜினியரிங் கல்லூரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இங்கு உள்ளூர் காவல்துறையினர் ஆயுதப்படை காவல்துறையினர் துணை ராணுவப் படையினர் என மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த வளாகத்தில் நாய் ஒன்று குட்டிகளை ஈன்றுள்ளது குட்டிகளை தாய் நாய் பாசத்துடன் பராமரித்து வருகிறது கடந்த ஐந்து நாட்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது வெயிலின் கொடுமை தாங்காமல் ஒரு நாய்க்குட்டி மயக்கமடைந்தது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள கட்டிடத்தின் சுவரோரம் பள்ளம் தோண்டி குட்டி நாய்களை இடமாற்றி வைத்தது அப்போது மயக்கமடைந்த நாய்க்குட்டியை முகத்தினால் தள்ளி தள்ளி எழுப்பி பார்த்தது அந்த தாய் நாய் ஆனால் நாய்க்குட்டி அப்படியே கிடந்தது இதனைத் தொடர்ந்து வாயால் குட்டியை கவ்வி எடுத்து சென்று அங்கு வைத்தது குளிர்ச்சியான பகுதிக்கு சென்ற நாய்க்குட்டியும் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து கண் விழித்தது நாயின் இந்த பாச போராட்டத்தை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கண்டு வியந்தனர் புதுச்சேரி காரைக்காலில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மூன்றாம் தேதி முதல் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கத்திரி வெயில் காலம் முடிந்தாலும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்தபாடில்லை தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூன் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதன் பின்னர் வெப்ப சலனத்தால் ஜூன் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் குறைய அதிகளவில் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா் இந்த செய்தி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்தன புதுவை மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி ஆற்றின் முகத்வார பகுதியில் உள்ளது ஏனாமில் ஜூன் ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது காற்று வீசியதில் மரக்கிளைகள் பேனர்கள் விழுந்துள்ளன மேலும் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன ஏனாமில் அமைக்கப்பட்டிருந்த பொருட்காட்சி கூடம் முழுமையாக பாதிக்கப்பட்டது தொடர்ந்து கூடத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அறிவிப்பு பேனர் சூறாவளி காற்றில் முறிந்து விழுந்துள்ளன மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மின்கம்பிகள் மீது விழுந்துள்ளன இதனால் ஏனாம் முழுவதும் அதிகாலை நான்கு மணி முதல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் ஏனாம் பகுதியில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்கள் டாக்டர் எஸ் ஆர் கே அரசு கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதுகாப்பு கருதி அந்த வழி சாலை மூடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா அழைப்பு எண்ணை தேர்தல் துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வருகிற நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு புதுச்சேரியின் நான்கு பிராந்தியங்களிலும் உள்ள ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் எண்ணப்படும் என்றும் ஓட்டு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான தகவல் புகார்களை வேட்பாளர்கள் தேர்தல் முகவர்கள் பொதுமக்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தனியார் குழுமம் சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சியின் நிறைவு விழா இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி தனியார் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி ஒரு மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது இதன் நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா உப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கில் மாஸ்டர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சரவணன் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் மேலும் இதில் நானூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் ஜெகன் செல்வம் சோமசுந்தரம் ஜான் ஷாலினி தங்கபாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை, யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்